அவங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மற்ற இசை வெளியீட்டு விழாவை விட இது எனக்கு ரொம்ப பிரத்யேகமான இசை வெளியீட்டு விழா. அதில் முதல் நன்றி வந்து லியோனி அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ராவல் அவரோட அண்ணோட பண்ணியிருக்கேன், நிறைய ஊர் நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம மாமாட்டை எப்படி சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறது, அதனால் அந்த மாதிரி மாமா 3 மணிக்கு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு. 7:30 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். அப்புறம் உடனே இவர் டக்குன்னு 7 மணி ஃபங்க்ஷன்ட்டாரு. உடனே திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா கூப்பிட்டாங்க, இல்லைப்பா 7:30 ட்ரெயின்ப்பா என்ன ஆகுது, சரி ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணால் விஷ் பண்ணியிருக்கேன்னு. திரும்ப ஒரு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து போஸ் வெங்கட்டுடைய இந்த நிகழ்வை நாம் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ண நான் காரில் கூட போய்க்கிறேன், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சர்ப்ரைஸாக வசர் அப்படின்னு சொன்னார். முதல்ல அதுக்கு வந்து அண்ணன் லியோன் எனக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், விக்ரமன் சார், விக்ரமன் சார்ட்ட வந்து நான் சென்னை காதல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பரத் டார்லிங் என்னை முத முத ஒரு சிங்கராக அவதரித்த அந்த மகான் ஹரிசாய் அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கைத்தட்டிடலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு நாளாக ரோபோ சங்கர் இருந்த ஒரு ஆள் இனிமேல் சிங்கர் சங்கராக மாற்றிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த கொடுப்பனை வந்து அவருக்கு தான். அதுவும் அந்த ஸ்க்ரீன்லேயே நான் போட சொல்லிட்டேன், இந்த பாடலை அடம்பிடித்து பாடியவர் ரோபோ சங்கர் போடுங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் அப்படி தான் வரும். அதுக்கு வந்து இசையமைப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மாமா போஸ் வெங்கட், அவர் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல ஊரில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. பட் டைரக்டர் ஆக முடியாமல் நடிகராகி அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18 வருஷம் வந்து ட்ராவலிங்கில் பயங்கர ஸ்ட்ரகிள், அதை தாண்டி தன்னுடைய என்ன தொழில், நம்ம முத முத என்ன வேலை பார்த்தோம், ஒரு ஆட்டோ டிரைவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை மையப்படுத்தி தான் முதல் படம் பண்ணணும்னு சொல்லி அதே படத்தை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஸோ அவருடைய முதல் படம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி. என் வீட்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அவரை கேட்காம, அவங்க வீட்டில் கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. நான் முத முத வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே என் வீட்டில் 2 உலக போரின் கடைசி குண்டு எங்கம்மா இருக்க, பின்னாடி தான் இருக்கியா, பயந்துட்டேன். பைக்கா எடுத்துக்க, ஆட்டோவில் போக வேண்டியதான ப்ரோக்ராம் கொண்டு வந்து பைக் வாங்கினேன். உடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்க அண்ணனு தான், அண்ணா ஒரு பைக் வேணும்னு கேட்குறாருன்னா என்னென்ன பண்ணுறது, இல்லைம்மா வாங்கி கொடு, வாங்கினான்னா கண்டிப்பாக அந்த பைக்கு மூலயமா அவன் 500 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 800 ரூபா சம்பளம் வாங்குவான், அந்த காசு அவனுக்கு வந்து அந்த டியூ கட்டிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் யாரு மை சகோ, மை ஸ்வீட் ஹார்ட், மை டார்லிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சகோ. மக்கள் செல்வன் வந்தாலே அந்த இடத்துல அழகு தான். ஸோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உடனே அங்கே ஃபோன் பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து இல்லைம்மா நம்ம ஒரு 500 ரூபா வாடகைக்கு இருக்கோமே, ஒரு 4000 ரூபா வாடகைக்கு வீடு வருது அங்கே போகலாம், 4000 ரூபா மாதம் வாடகைக்கு இருந்தோம்னா. உடனே ஃபோன், ஏங்க என்னென்ன இப்படி 4000 ரூபா வாடகைன்னா மாதம் 4000 ரூபா வண்டிக்கு டியூ என்னென்ன கட்டுறதுக்கு, வீடு இந்த வீடை விட்டு அடுத்த வீடு போகிறோம்னா அதுக்கடுத்து பெரிய வீடு வாங்க போகிறோன்னு அர்த்தம், தைரியமாக போ. போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை, எல்லாருமே காரில் போகிறாங்களே, நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டபரா கார்லையாவது போயிடுவோம், ஒரு 4வது 5வது யூஸ் பண்ண காராக கூட இருக்கட்டும், பட்டு காரில் போகணும்னு ஆசை. குதிச்சுட்டா, யோசிச்சு பாருங்கள், பழைய வீடு அது, இப்போ குதிச்ச குதிக்கி 2000 அப்படி உடனே போகும், கார் வாங்கணுன்றார். இல்லை இல்லை கார் வாங்கினா அவன் போய் இறங்கும் போது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா, போவான் கண்டிப்பாக, அது அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி தான் முதல் கார், இப்போ அதுக்கப்புறம் வாங்கினது, அப்புறம் சொந்த வீடு வாங்கினது, அப்புறம் 2வது கார் வாங்கினது, இப்போ கார் வாங்கின வரைக்கும் எல்லாமே அவருடைய டிசிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே சேங்ஷன் ஆகிறது, கையெழுத்து மட்டும்தான் நான் போடுறது, மற்றபடி வந்து எல்லா டிசிஷனும் அவருக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஒருவர் அன்பு மாமா போஸ் வெங்கட், அவருடைய முதல் படம், முதல் இயக்கத்தில் வரக்கூடிய படம், இது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ.
பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒரு கட்டில் அகப்படும் தன்மை ஏதோ, சாதல் அடைவதும் காதலிலே, இனி தடங்கள் ஏதேனும் ஒன்று கண்டால். பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் காதல் தினம் வாழ்த்துக்கள். வேற இல்லாம பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மீடியா தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உங்களுக்கு சிறந்த வணக்கங்கள். இந்த கன்னி மாடம்னாக்கா ஃபஸ்ட்டு போஸ் அம்மா பற்றி தான் சொன்னோம். அவரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இதுக்கப்புறம் 96 100வது நாள் விழாவில் வந்து போஸ் அம்மா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்பர் கொடு அப்படின்னாரு. சரி, நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம விழா முடிஞ்சிடுச்சு. நம்ம வீட்டில் போய் யோசிச்சுருக்கேன், ஐயோ என்னடா அதுன்னு. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன படம் தான், சின்ன வயசுலேருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கூச்சப்படுவேன். டக்குன்னு ஏதோ ஒன்று கேட்டால் என்னடா இது மாதிரி சொல்லிக்கிறாங்களான்ற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். அந்த திடீர்னு கால் பண்ணார். கால் பண்ணி, தம்பி இதுமாரி ஒரு படம் பண்ண போகிறேன்டா, நீ நடிக்கின்றே நான். ஓகே நான் அப்படியே இல்லைடா தம்பி அப்படின்னாரு. இன்னும் நான் பட்ஜெட்டான் நான். ஓகே நான் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போனேன். இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அண்ணன். இப்போ சினிமாவில் எப்படி சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார்ன்ற மாதிரி அண்ணனா, அது போஸ் அண்ணன் தான் எல்லாருக்கும். அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். அடுத்தது மியூசிக் டைரக்டர், ஏழைகளின் ஏ ரகுமான், ஜாலி பாட் பாடத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ், யங்ஸ்டர்களை கவர யுவன் சங்கர் ராஜா, ஆட்டத்துக்கு அனிருத், அது மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவிதான் சாய் ஹரிஷ். அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வருவார். அது வந்து என்னுடைய திருச்செந்தூர் முருகனும் கூட துணையாக இருப்பார். அடுத்தது ப்ரொடியூசர் சார், ஃபர்ஸ்ட் போஸ் அண்ணன் இவர் தான் ப்ரொடியூசர்னு நான் உடனே வணக்கம் முதலாளி அப்படின்னேன். ஏன் என்ன முதலாளியோட பறஞ்சிடுவேன், நானும் ஒரு ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தேன் அப்படின்னாரு. ஆன்லைன்லேருந்து இது வரைக்குமே ஃப்ரெண்டாகவே தான் இருக்காரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்று, இது ரொம்ப அந்த பட்ஜெட் படம், சின்ன படம், பெரிய படம் அப்படின்னு சொல்கிறதுல சின்ன சின்ன படங்களை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் தூக்கி போயிட்டு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். என்னக்கா பெரிய படம்லாம் வந்து ஃப்ளைட்டு மாதிரி ஏறி பைலட்டு சாவி போட்டோம்னா சொல்கிறோன்னு அதுக்கு ஒரு பாதை இருக்குது, நேராக போய் அந்த இடத்துல தங்கிடும். சின்ன படம்லாம் வந்து பட்டம் வர்ற மாரி அதுக்கு மாஞ்சா போட்டுக்கினு, அதை கட்டிக்கணும், வாழ் கட்டி ஈர்த்துக்கணும், அதை தூக்கி பறக்க விடுறதுக்குள்ளே போதும்போது நான் இப்போது. அதனால் தயவு செஞ்சு சின்ன படத்துக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த அண்ணன் அன்புமணி அண்ணன் கூட இந்த சின்ன படத்துக்கு வந்து முதலமைச்சரை சந்திச்சு இதுக்கான ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு இயங்கிட்டுருக்கோம். முதலமைச்சர் ஐயாவும் செவி சாய்த்து இதுக்கு ஒரு ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து நான் ராஜா மகன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அது சின்ன பட்டம் தான், மேலே எப்படியாவது பறந்தனும் ஒரு அல்ப ஆசை தான். நான் பேசத்தில் ஏதாவது பொருள் குற்றமோ சொல் குற்றமோ இருந்தாலும், தங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னி தருவீர்களோ அதுபோல் என்னையும் மன்னிக்கலாம் கேட்டு விடைபெறுகிறேன்.